இதனால் இந்தியாவில் நாளை முதல் பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் இயங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. Hi guys, welcome back to MBphs Tamil Gaming Channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இது என்னடா அது ஃபேஸ்புக் பேன் பண்ண போறாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்தோட கொஸ்டின். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் வந்தால் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேன் பண்ண போகிறாங்க, இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேன் பண்ண மாட்டாங்க, அது வந்து எதனா சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகே, நாம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கரெக்டான சொல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விடை, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விடை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலுக்கு, அதாவது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலாம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம், எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாகணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் குயிக்காக தட்டி விடுங்க காய்ஸ், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா பேன், ஃப்ரீ ஃபயர் இல்லை ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரத்துலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், இது பேன் ஆகுமா ஆகாதுன்னு. எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பக்னாயிருச்சு, என்னடா இப்போ தான் அதை பங்களாதேஷ் சர்வர்னு சொல்லி ஒரு குட்டை கலப்பி எல்லாம் கசாமசா பண்ணானுங்க. மறுபடியும் இது என்னடா இது ஃபேஸ்புக் பேன் பண்ணு சொல்லி இது ஏதோ புதுசாக ஒரு குட்டையை கிளப்புறானுங்க அப்படின்ட்டு நானும் செம்ம இதாகிடுச்சு, எனக்குலாம் பயமாக போயிடுச்சு. உங்களுக்கும் பயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகுமோ தான் தெரியலன்னு இருக்கும். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம கரெக்டான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு சொல்லிடுவோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக்கில் ஓவரால் சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லியிருக்காங்க, ரூல்ஸ்லாம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு குள்ளே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மாதம் நேரத்தோடு முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மேலோட்டமான நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த 3 மாதம் முடிஞ்சனால இன்றைக்கி வந்து அதுக்கான ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நியூஸில். அது என்ன கன்ஃபார்மாக நியூஸ் என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டிக்டாக் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ ஃபயர் இந்த ஃபேஸ்புக்கோட அதிக ஃபாலோ அதிக டவுன்லோடர்ஸ் வச்சுருக்கு அந்த ஆப்பே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பப்ஜி கூட அதிக மில்லியன் பில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருந்தாங்க, அதையும் பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேஸ்புக்கெலாம் என்ன இதெல்லாம் தம்மது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கூட பேன் பண்ண பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 70% பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, 70 இல்லை ஒரு 50% பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, மீதி 50% பார்த்தீங்கன்னா எதனா இவங்களே, ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ஆப்போடு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய எதனா சொல்லி ரூல்ஸ் அக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது, அது ஒரு 50%. அப்படி பேன் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன எதனா பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பாதிப்பு வந்து வாய்ப்பில் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்லாம் நிறையா அந்த வீகே அக்கௌண்ட்டு, இமெயில் அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் இது பைன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நடுவுலேருந்து வந்தவங்க இப்போ வந்தவங்களாம் தான் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. முன்னே இருந்தவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கெரினா வந்து இதுக்கு வந்து இப்படியெல்லாம் விடமாட்டானுங்க. ஏன்னா இப்படிலாம் பண்ணால் அப்புறம் ரொம்ப என்ன ஆகுனே தெரியுது. அப்போ இந்தியாவே ஓவரால் இந்தியாவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பப்ஜி மாதிரிலாம் இல்லை ஃப்ரீ ஃபயர், இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரீ ஃபயர் உள்ள பிளேயர்ஸுக்கு. ஓகே அது வந்து நான் கம்பேர் பண்ண விரும்பல. இது பார்த்தீங்கன்னா கெரினா பார்த்தீங்கன்னா எதனா சொல்யூஷன் வச்சுருப்பாங்க, ஏன்னா இமெயில் ஐடி கூட கூட அப்படியே ஃபேஸ்புக் வந்து உங்கள் இமெயில் ஐடி கூட கூட பைன் பண்ணுற மாதிரி கொண்டாந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கூட எதனா புதுசாக எதனா சொல்யூஷன் மட்டும் இல்லாதனா இருக்காது. கெரினா வந்து அவ்வளோ இழுச்சு வாயினங்களாம் இல்லை, நம்ம கிட்டேருந்து இவ்வளோ காசு கொடுங்க தெரிஞ்சவனுங்களுக்கு வேறு எதனா பைன் பண்ணுற மாதிரி ஒன்று கொண்டாட மாட்டானுங்க கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அப்படி ஃபேஸ்புக் பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா கன்ஃபார்ம் ஒரு சொல்யூஷன் இருக்காத இருக்கும் கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா கெரினா வந்து அவ்வளோ காசு போட்டு நாம் வந்து செலவு பண்ணுறோம், அதெல்லாம் இங்கே வந்து அதைக்கெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் கவலைப்பட வேணாம், அப்படி பேன் ஆச்சுனாலும் கவலைப்பட வேணாம், அப்படி பேன் ஆகலினாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான், ஏன்னா எந்த பிரச்சனையும் வராது இருக்கும். இல்லாட்டி பேன் ஆனாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, எதனா சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெக்க தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். மற்ற சேனலில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு பொறுத்த வரையும் நம்ம சேனலில் வந்து எல்லாமே கிளியராக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் பயப்பட வேணாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான வீடியோ தான். நான் வந்து எந்த குட்டையும் கலப்பில், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி அந்த பங்களாதேஷில் ஒரு குட்டையை கலெக்ட் விட்டேன், அது வந்து மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல தெக்க தெளிவாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் உங்கள் சார்பிலேருந்து. ஓகே கைஸ், புதுசாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் ஸ்டார்ட் ஆகும் போது குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இன்னொரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.